தேனியிலிருந்து கம்பம் போகிற ரூட்டில் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோம்னா அதுதான் உப்பார்பட்டி. அந்த உருப்படியான ஊரை உருப்படாமல் ஆக்கினதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒருத்தன் கொடவான இன்னொருத்தன் கொலைவான. இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அவ்வளோ ஒற்றுமை. இவங்களுக்கு படிப்பு வரலைங்கிற காரணத்துக்காக ஊரில் இருந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டானுங்க. ஆனாலும் இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 12வது வரைக்கும் படித்த ஒரே ஆள் இவனுங்க மாமன் பொண்ணு ரஞ்சிதம். ரஞ்சிதத்தோட அப்பா பேர் பண்ணையார். உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் உப்பார்பட்டிங்கிற அந்த போர்டை தவிர மீது எல்லா இடமும் இவருக்கு தான் சொந்தம். அவ்வளோ பெரிய ஏழை. அந்த சொத்துக்காகவும் அவருடைய பொண்ணுக்காகவும் இவனுங்க அடிச்சுக்காத நாளே இல்லை. இப்படி அடிச்சுக்க ஆரம்பித்தவனுங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு எது எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க இந்த நித்யானந்த பையன் பண்ண சரின்றீங்க? சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இந்த அசின் பிள்ள நம்ம வேலை விட்டுப்புட்டு அந்த பக்கம் சல்மான் கான் அமீர் கான் போயிருக்கே, என்ன நியாயம்? யோ, நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அந்த அமீர் கான் சல்மான் கான் காப்பாத்த வருவாங்க. அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க இவன் வெறும் சவுண்ட் பார்ட்டி. பேர் அவதாரம். கொடைவானனுக்கு லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம், மிடில் எல்லாம் இவன் தான். என்னடா கேள்வி இது, சரச்சுக்கிறது தெரியலையா? சரி சரி, அண்ணன் கூட்டி வர சொல்லி வா. ஏய், சரச்சுக்கிறோம் சொல்றோம்ல, கொஞ்சம் போரு. நீ சரச்சது போதும், அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஏய், அவுத்த கோவணத்து கட்டுக்கலாம், அப்படி என்ன அவசரம்? மீதி சரக்கிட்டோம். ஏய் சரடா, சரக்கிட்டு என்ன பொண்ணு பார்க்க போற? ஆனா அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஐயய்யா, அலாரம் செய்ய போல இருக்கே. யார் ஆளு வருது? அங்க வேட்டி படிச்சுக்கிட்டு வை, சத்த போருங்க. யோ, கிரியா வாரே. இந்த பையன் இருக்கட்டும். திரும்பிய ஊரில் இவங்கிட்ட மலிக்க போனால் பாதி மசுறு மூஞ்சில் தான் இருக்குன்னு அப்போவே சொன்னாங்க. கூட்டிட்டு போறாயா? இவன் தான் அருவா, கத்தி, கடப்பாறை எல்லாமே கொலைவானனுக்கு. ஓ விருமா, அண்ணன் கூட்டு வர சொன்னாரே, வந்து வண்டியில் அறியா? அங்கே என்ன குண்டையா போட்டிருக்கோம். நான் தான் அண்ணன் முதல்ல கூப்பிட்டேன், வாயா முதல்ல. அண்ணே, இங்கே முடிச்சு பின்னாடி வந்துருனே. ஏடா அண்ணன் கூப்பிடான்னு சொல்லிக்கிருக்கேன், அந்த பீத்த பயலுக்கு பயந்துட்டு போறியாடா, வண்டியில் ஏறா சொங்கி போல. ஏய், யார பீத்த பையன்? என்ன சொன்னேன்? எங்கள் அண்ணன் சொன்னியா? ஒன்ன தாண்டா சொன்னேன். அதானே பார்த்தேன், என்னை சொன்னா நடக்கிறது வேற. புரியுதா? பத்திச்சு பறந்துருச்சு. என்னது
இங்க பாரு, அவன் சேவல உன் கோழி எடுத்து ஓடிடுச்சு. ரெண்டுக்கும் கால காலத்தை கால் கட்டு போட்டுக்கணும்டா, இல்லையா இப்படிதான் புரியுதா? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துல வந்துகிட்டு போங்கடா போங்கடா. அதான் அண்ணன் சொல்லிட்டாரு, போங்க போங்க. எப்படியா உன் பிள்ளை பஞ்சாயத்து? ஏ ராசா, பஞ்சாயத்து பண்ற அழகே தனி. சரி சரி, சட்டு பண்ணு காரியத்தை முடியாதா? அண்ணன் கிளம்பணும்ல, முந்தாள் இருக்க பணத்தை எடு. இவன் ஒருத்தன் சீக்கிரம் எத்தனை முடிச்சு போட வச்சிருப்ப? குடாத்தா குடாத்தா சீக்கிரம் குடாத்தா, டைம் அதெல்லாம் வாணே வாணே. பார்த்து சூதானமியா, சீட்டு தொடரா சீட்டு தொடரா. வண்டி எடுனே வந்துட்டாங்க. ஓப்பனிங் ஏண்டா கூட மாங்காய் ஓட்டவளம் 18,000, தேங்காய் ஓட்டவளம் 7,000, செவ்வாழை கிட்ட இருந்து வாங்கிட்டு வாப்பா. ஏங்க என் பிள்ளைக்கு எம்பிட்டு வேலை தான் தருவிய? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போற. காசு வாங்கி வரது பிள்ளைக்கு ஒரு கஷ்டமான வேலையா? அவனை நீ உருப்படவே விட மாட்டேன். சொல்லிக்கே இருக்கேன் போய்க்கே இருக்கேன். நம்ம ஊர்ல சிவீர் இருக்குது அந்த பிள்ளை தானே. என்னடா சொல்ற? பின்ன வீரபாண்டி திருவிழா அம்மனுக்கு அப்புறம் அந்த பிள்ளை தானே எல்லாரும் கொட்ட கொடுன்னு பார்த்தாங்க. யாரா சொல்ற? அதானே உன் மாமனு ரஞ்சிதம். அடி பையாளே, ஏய் முதல்ல வண்டி விட்டாங்களா? ஏனே நீ வாட்டுக்கு அந்த பிள்ளை போல் தள்ளிக்கிட்டே இருக்கிற. உண்மையைத்தானே சொன்னேன், அம்சமா இருக்க முடியாது. எங்களையும் கொஞ்சம் பாரு. அதைத்தானே நானும் சொல்றேன், அந்த பிள்ளை செக்க சேவன் சிவப்பா இருக்கா, நீ கண்ணங்கரையில் கருப்பா இருக்கியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டீங்கன்னா அம்மா ஸ்லைட் போடுற மாதிரி பிரைட்டா இருக்கும். ஏண்டா நீ சொல்றதா நல்லா தான் இருக்குது, ஆனா அந்த பிள்ளைய பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுறான். அதான் மாமனை பார்த்தா அப்படித்தானே இருக்கும். அதெல்லாம் இல்லடா, அவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் பட்டாபூச்சி பயத்துல ஒண்ணு போயிருக்கா. ஒண்ணுக்கு வரும் தேரல வரணும். இப்படியே போய்க்கிதான் என்னதான் பண்றது? அப்படியே போகாது, அதுவே நின்றுடா. அப்படியே போறதுக்கு அதனால குற்றாலம் அறிவியா? நீ இப்படி பண்றதுனால தான் அவனு கண்டுக்க மாட்டான். இப்படியே போய்க்கிச்சு அந்த குழ வந்து தூக்கி போயிடுவான் பாத்துக்காமா. ஏய் இப்ப நான் என்னடா பண்றது? அஞ்சு மேல சுத்தணும், அப்பதான் அதுக்கு உன் மேல ஆசையா வரும். அப்படிங்கிற ஆமா வர வழியில பார்த்தேன், கோயில் போய் விளாண்டுட்டு இருக்கு. வண்டி அங்க விடு. வண்டி நிறுத்தினேன். வேண்டா சத்தம் கேக்குதா? ரஞ்சித் அங்கதான் இருக்கு. அதுக்கு என்ன வண்டி நிறுத்த சொன்ன? உன் மூஞ்சி கண்ணாடி பாரு, உன் சுருள்முடி கலைஞ்சு இருக்கு. இப்படியே பண்ணவன அவள் பிடிக்குமா? கெட்டு போல உன் காது கூட நீ வரமாட்ட, வரப்பா இருப்ப. சோத்துக்கு இங்கே தானே வரணும்.